Peppers Entertainment Television. Turn on the heat. ஹாய், வணக்கம் நேர்களே. பெப்பர் ஸ்ட்ரீம் ஃபிலிம் நியூஸ், நான் உங்கள் ஃபிலிம் நியூஸ் தானா. இன்னைக்கு நிறைய சினிமா செய்திகள் நான் உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஷூட்டிங் ஸ்பாட்ல விளையாடுகிறாராம் விஜய் சேதுபதி. யார் கூட ஐஸ் பாய் விளையாடுறான்? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. தமிழ் சினிமாவில் நடிகர் நடிகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் ஓய்வு எடுக்கிறதுக்காக கேரவனில் போய் உட்காருவாங்க. சில நடிகர் நடிகர்லாம் பயமாக கண்ணில் போடுவாங்க, அதான் ஜாலியாக பேசுவாங்க. சில பேர் வந்து தனியாக உட்காந்து வீடியோ கேம்லாம் விளையாடுவாங்க. சில பேர் வந்து சினிமா நியூஸை பற்றி பேசுவாங்க. இதே ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்னு வச்சிங்கன்னா, ஒரு வில்லேஜ் பக்கம் போனாங்க வச்சிங்களேன், அதான் இடம் ஃப்ரீயாக பெருசாக கிரவுண்டு போல் இருக்கும், கிரிக்கெட்லாம் வச்சு விளையாடுவாங்க. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி இதில் வந்து வித்தியாசமான இருக்காராம். ஷூட்டிங் ஸ்பாட் நடிகை கூட பேச வந்தால் கூட அவங்க கிட்ட அவாய்ட் பண்ணிட்டு டெக்னீஷியன் கிட்டலாம் போயிட்டு ஜாலியாக விளையாடுறாராம். மற்ற நடிகர்லாம் வச்சிங்களேன், படத்தில் மட்டும் இல்லைங்க, நெஜ இடத்துலையும் ஹீரோ போல் காமிச்சிக்குவாங்களாம். ஆனால் டெக்னீஷியன்லாம் பார்க்கறதுக்கு ஜீரோ போல் இருப்பாங்களாம். ஆமாங்க, ஜாலியாக பேசினா தானே. ஆனால் விஜய் சேதுபதி படத்தில் மட்டும் இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்லையும் ஹீரோ போல் இருக்கிறதுனால இவர் வந்து ரீல் ஹீரோ இல்லை ரியல் ஹீரோன்னு பாராட்டுறாங்களாம். ஆரியா, உன் பெர்ஃபார்மன்ஸ் நூரியா அப்படின்னு சொல்ல நடிகை யாரியா அப்படின்னா, அது கேத்ரினா தெரசா. மெட்ராஸ் படத்தில் கார்த்திக் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க கேத்ரினா தெரசா. அதுக்கப்புறம் கதகளி, கணிதன் நிறைய படங்கள் பண்ணால் கூட தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சப்பை டைரக்ஷன் பண்ண ராகவாவோட கடம்பன் அப்படின்ற படத்தை கமிட்டாக நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70 யானையை பேங்காங்லேருந்து ஸ்பெஷலாக வர வச்சு ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட கதை வந்து பழங்குடியின மக்கள் வாழ்க்கை வரலாறு மையப்படுத்தியிருக்கிறதுனால யானையெல்லாம் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஒரு சீனில் வந்து கேத்ரின் தெரசா வந்து சேசிங் பண்ணி ஒரு யானை வருமா அப்பா அப்படி பகானு பாஞ்சி நம்ம ஹீரோ ஆரியா குதிக்கும் போது இதில் யார் யானை யார் ஆரியா அப்படின்னு தெரியலையா. அந்த அளவுக்கு உடம்பு பல்காக தான் நம்ம ஆரியாவுக்கு. கிட்ட நெருங்கி வாடா கர்லா கட்ட உடம்பக்காரா பட்டா எழுதி தாடா பஞ்சம் அதே போல் ஆக்டிங் யானை கூட சண்டை போகிற சீன்லாம் வந்து நம்ம ஆரியா வந்து டூப்லாம் போடாமல் ஸ்பெஷலாக கயிறுலாம் போடாமல் அவரே மெனக்கட் நடிச்சிருக்காருனால பயங்கரமாக பாராட்டான கத்தின் தெரசா. அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் வந்து இவரை மாதிரி நடிகர் யாருமே கிடையாதுங்க, ஆரியா போல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாரியா அப்படின்னு பாராட்டிக்கிறாங்க. இனிமேல் தமிழ் சினிமாவில் படத்தோட கதை கேட்காம நடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்காங்க நிவேதா பெத்துராஜ். அவசரம் இல்லை, அவசியம். ஒரு நாள் ஒரு கூத்து இந்த படத்தில் அட்டகதி தினேஷ் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. அவங்க பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டில் இருந்தால் கூட இந்த படத்தில் பார்க்கறதுக்கு ஒரு மாடனாக ரிச்சான கேலாக பண்ணியிருந்தாங்க. படமும் சூப்பராக போச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் நடித்த பொதுவாக எம்என்எஸ் தங்கம், இந்த படத்தில் நம்ம நடித்தோம்னா மக்கள் மனசில் நம்ம பேர் தங்கம் அப்படின்னு முடிவு பண்ணி நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமானாங்க. சரி, பெரிய பேனராச்சே, அதனால் கதை கூட அவங்க கேட்காம நடிக்கிறது பிளான் பண்ணியிருந்தாங்களாம். ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஷூட்டிங் போயிருக்காங்க, ஃபோன் பண்ணல. செகண்ட் ஷெடியூல் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க, ஃபோன் பண்ணல. ஏடா இது காண்டாகி போகும்போது ஃபஸ்ட் ஸ்டாப்பே முடிச்சிட்டாங்களாம். ஏங்க அப்போ நான் எப்போங்க இன்னும் ரோலுன்னு கேட்கும்போது செகண்ட் ஹாஃப் அப்புறம் தான் வருதுன்னு பயங்கர காண்டாகிட்டாங்களாம். சரி ரைட்டுங்க, படத்தில் சீன் ஐயா ரெண்டு மூணு சீன் ரொமான்ஸ் பண்ணுவீங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்ன உடனே ஐயோ கதை கேட்காம வந்து நம்ம இப்படி பண்ணி நம்ம இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட் ஆகி இனிமேல் தமிழ் சினிமா நான் புரிஞ்சுக்கிறேன், படத்தை இருக்கிற மாதிரி கதையை ஃபுல்லாக கேட்டு அப்புறம் தான் நடிப்பான் முடிவு பண்ணியிருக்காங்களா நிவேதா பெத்துராஜ். கட்டமராயுடு இந்த டீசருக்கு கிட்டத்தட்ட 10 மில்லியன் வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க. உன்னால நம்ப முடியலையே. தமிழ் எல்லாருக்கும் தெரியும் நம்ம தலை நடித்த படம் வீரம், இந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் கட்டமராயுடு பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து நம்ம தலைக்கு ஜோடியாக தமானா பண்ணியிருப்பாங்க. அதே போல் தெலுங்குல பவன் கல்யாண ஜோடியாக வந்து சுருதிகாசன் பண்ணிக்கிறாங்களாம். இந்த படத்தோட டீசரை பிப்ரவரி மாதம் 4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மில்லியன் பேர் வியூவர்ஸ் பார்த்துருக்கிறதுனால அந்த படத்தோட டீம் பயங்கர குஷியாக இருக்கலாம். குறிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ఎంతమంది ఉన్నారన్నది ముఖ్యం కాదు, கில்லர் பிலிமிங்கிறீங்க, கிங்காங்க காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் மேலே வசூல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்களா. தமிழில் நம்ம அஜித் தான் சொல்லியிருப்பாரு தம்பிங்கடா அப்படின்னு இருப்பாரு, தெலுங்குல தம்புடுங்கடா அப்படின்னு போராட்டத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னடா அர்த்தம் காலேது அறந்து போன காதுன்றான். காசு கேட்டால் கூட கொடுத்துறாங்க, தயவு செய்து போஸ்ட் கேட்காதீங்க அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்களா நம்ம காஜல் அகர்வால். இப்படிலாம் நீ கம்பெனி நடத்தினா நயா பைசா பார்க்க முடியாது. தலையோட ஜோடி சேர்ந்து நினைக்கிறாங்க விவேகம் படத்தில். அதே போல் தளபதியோட 61வது படத்தை ஜோடி சேர்ந்து பண்ணிட்டு வராங்க நம்ம காஜோதரம் தெரிஞ்ச விஷயம். அதே போல் பாகுபலி வில்லன் ராணா கூட நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு ஒரு படம் தெலுங்கில் சூப்பராக பண்ணிட்டு வராங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து காரைக்குடியில் போயிட்டு இருக்குங்க.
திடீர்னு மழை வந்ததுனால போலீஸை யோசித்து வர போகுது. மழை சாட்டு வைக்கணும்னா ஒரு 10,000 செலவாகும். ஏன்பா டேரக்டர் உடனே அதை வந்து ஷூட் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படி ஃப்ரீயாக வந்து மழை சாட்லாம் ஷூட் பண்ணி முடித்தவொன்னே ஜனங்களாம் ஓடி வந்து ஃபோட்டோ நின்றுருக்காங்க. மெல்லாம் காஜல் அகர்வால் ஃபோட்டோ வேணும்னா வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுப்பாங்களாம். இப்போலாம் வந்து பயங்கரம் பயப்படுறாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சில ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இல்லையா, அதனால் பயந்து போயிட்டு ஐயோ யாத்தையும் போஸ்ட் கொடுக்க மாட்டேன், காசு கூட கொடுத்துறேன், போஸ்ட் போட்டு கேட்காதீங்கன்னு அலண்டு போயிருக்காங்களாம். பார்த்து பெரிய பார்ட்டியாக இருக்கும் போல் இருக்கு. இனிமேல் இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆளாயிர வேண்டிதான். பீரியட் படத்துக்காக தன்னுடைய ஸ்டைலே மாத்திருக்காரு நடிகர் ராணா. எந்த படத்துல நான் இவ்வளவு அசிங்கமான கெட்டப்பு? எல்லாருக்கும் தெரியும் கழுகு, சவாலே சமாளி, அதே போல சிகப்பு இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ணிருப்பாரு சத்ய சிவா. அவர் வந்து நம்ம ராணாவை வச்சு மடை திறந்து அப்படின்னு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு வராரு. தமிழ் சினிமாவில் வந்து ராணா வந்து பாகுபலியில் வந்து பயங்கர வில்லனாக ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் காசி அட்டாக் அப்படின்னு படம் ஒன்று பண்ணார் பார்த்தீங்கன்னா. இந்த படத்தில் வந்து தமிழ் சினிமா ஹீரோவில் அவரும் ஒரு பட்டியலில் இடம்பெற்றார்னே சொல்லலாம். ரசிகர்லாம் அவர் ஏற்றுக்கிறாங்க. அதனால் மடை திறந்து இந்த படத்துக்காக பயங்கரமாக மெனக்கெட்டு நடிச்சு வரா நம்ம ராணா. இப்போதான்டா ஒன்று ரிலீஸ் பண்ண. இந்த படத்தோட கதை வந்து சுதந்திர போராட்டம் வாங்கும்போது அந்த காலகட்டத்தை மையப்படுத்தி இருக்கும் அப்படின்னு இந்த டைரக்டர் சொல்கிறாரு. அதே போல் நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் அவர் இருக்கும்போது அப்போதைக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை மையப்படுத்தி கதை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாகுபலி படத்தில் வந்து அப்படி உடம்பை சாணா தீட்டி வச்சிருப்பார் ராணா, இந்த படத்துக்காக பீரியட் படம் இல்லையா அதனால் பயங்கரமாக மடுகட்டு உழைச்சிருக்காராம். 100 படங்களில் எப்பாவது ஒரு படம் தான் இப்படி அமையும்னு சொல்லியிருக்காரு நடிகர் கணேஷ் வெங்கட்ராம். இவ்வளவு சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் நம்ம நடிகர் கணேஷ் வெங்கட்ராம் பார்த்தோம்னா தனி ஒருவன் படத்தில் 4 போலீஸில் ஒருத்தர் வச்சிருப்பாரு. இப்போ இணையதளம் அப்படின்ற படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறார்னா, எப்பயாவது குறிஞ்சி பூ கொடுத்து போல் ஏதாவது தமிழ் சினிமாவில் வந்து நல்ல படம் அமையும், அந்த படம் எனக்கு அமைஞ்சிருக்கு பெருமையாக சொல்கிறாரு. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில் வாடகை சொல்ல நான் பார்த்துடா. எங்கள் அப்பா இந்த படம் வந்து இணையதளத்தில் அதாவது நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் பல பேர் நடக்குதுங்க. அது யாரும் வெளில சொல்ல மாட்டாங்க. இதை வந்து சைபர் கிரைம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த மையப்படுத்திருக்கோம். எப்படி வந்து துருவங்கள் 16, குற்றம் 23 படங்கள்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கில்லிங் ஜெனரா இருந்ததோ அதை விட இது வந்து சூப்பராக ஒரு ஜெனரா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கணேஷ் வெங்கட்ராம். அதே போல் அவருடைய காட்சிகள் அவர் நடிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெருக்கேற்றி ஒரு உண்மையான ஒரு போலீஸ்கார் ஆல்ரெடி வந்து தனி ஒரு போலீஸ்கார் போது நடிச்சிருப்பாராம். இதுலேயே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து கலைஞருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் அந்த படம் எப்படி இருக்குது. வெயிட் பண்ணிப்போம். துருவங்கள் 16 இந்த படம் மூலமாக தமிழ் சினிமா மக்கள் மனசில் டைரக்டர் நின்னார்னே சொல்லலாம். அந்த டைரக்டர் யாருன்னா கார்த்திக் நாராயண் தாங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது யாராவது கார்த்திக் நாராயண் என்ன பண்ணியிருக்க போகிறான்னு படமே பார்த்தவங்க அசந்து போனாங்க. இப்படியும் ஒரு பாலிவுட்டுக்கு நிகராக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுமான்னு அசந்து போனாங்க. பாலிவுட்னு சொல்ல முடியாது, ஹாலிவுட் லெவலுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணார். படமும் செம்ம ஹிட்டாச்சுங்க. இந்த படத்தை வந்து தெலுங்கில் ரீமேக் பண்ணாங்க. தெலுங்குலேயும் வந்து கலெக்ஷன் பயங்கரமாக அள்ளி இருக்குது. யாருப்போ அது கார்த்திக் நிறையனு பேச வச்சிருக்கு. இந்த படத்தோட 75வது நாள் விழா லேட்டஸ்டாக கொண்டாடினாங்க. இதில் வந்து கௌதம் வாசுதேவன், அதே போல் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜான்னு பெரிய பட்டாளமே வந்து நம்ம கார்த்திக் நிறையனை பாராட்டியிருக்காங்களாம். அதே போல் அவருடைய அடுத்த படமான நரகாசுரன் இந்த படத்தை வந்து கௌதம் வாசுதேவன் சேர்ந்து தயாரிக்க போகிறாராம். ஐயோ சத்தியமான அப்படி சொல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க நடிகை கஸ்தூரி. நடிகை பாவனா வந்து பாலியல் கொடுமைக்கு ஆளானாங்க. தொடர்ந்து சில பல நடிகை நடிகர்லாம் வந்து இதை பற்றி வந்து கருத்து தெரிவித்தாங்க. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பட்டதே இல்லை. வெளியில் சொன்ன வெக்க கேட்டு குறிப்பாக வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து நிறைய பெண்கள் சினிமாவில் வந்து இந்த மாதிரி வந்து தொல்லைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நம்ம நடிகை கஸ்தூரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சினிமாவில் நடிக்கணும்னா நடிகர்கிட்டலாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை கேள்விப்பட்ட கஸ்தூரி பயங்கரமாக துடிச்சு போயிட்டாங்க. ஐயோ சத்தியமான அதுமாதிரி சொல்லவே இல்லைங்க. சில விளம்பரத்துக்காக சில மீடியாக்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து தப்பான ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. சத்தியமாக நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துருக்காங்களாம். அதே போல் தாய்மையை வெளிப்படுத்துகிற போல் அரை நிர்வாணமாக ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்களை வந்து பாராட்டியிருக்காங்களாம். பிரபல மலையாள இயக்குனர் ஆசிம் அவர் வந்து தமிழில் ஃபஸ்ட் டைம் ஒன்று படம் ஒன்று பண்ணுறாரு. இந்த படத்தில் டியூவல் ரோல், ஒன்று காமெடி ஒன்று ஆக்டிங்னு சொல்லிட்டு வித்தியாசமாக கஸ்தூரி நடிச்சிட்டு வராங்களாம். அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பாதீங்க, நான் இனிமேல் சொல்ல மாட்டேன்னு பல்ச்சின்னு சொல்கிறாங்க கஸ்தூரி. நடிகை கீர்த்தி சுரேஷுடைய சம்பளம் 1 கோடி ரூபாயா எட்டியிருக்கு. நடிகை கீர்த்தி சுரேஷ் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் மிகப்பெரிய ஹீரோயினியாக வளர்ந்துட்டு வந்தாங்க. மிகப்பெரிய ஹீரோ பெற்றுலாம் நடிச்சிருக்காங்க. நம்ம பைரவ படத்தில் வந்து விஜய் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க. மஞ்சள் மேகம், ஒரு மஞ்சள் மேகம் சிறு பெண்ணாகி முன்னே போகும். தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தில் சூர்யா கூட ஜோடி சேர்ந்து பண்ணிட்டு வராங்க. அதே போல் கார்த்திக் கூட நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லை, இவங்க தெலுங்கு சைட்லேயும் வந்து பிஸியாகிறாங்களாம். தெலுங்கில் ப்ரொடியூசர் வெள்ளங்கொண்டா சுரேஷ் அவருடைய பையன் வந்து சீனிவாஸ், எப்படியாவது சீனிவாஸ் கூட வந்து ஜோடியாக்கி பார்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாராம். உங்களுக்கு சூட்டபுளாக ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்,
பேர் வடிவாம்பா. அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா. நிஜ வாழ்க்கையில இல்ல, சினிமால. அதனால சுரேஷ் என்ன பண்ணிருக்காராம், ப்ரொடியூசர் நடிகத்துக்காக 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காராம் கீர்த்தி சுரேஷுக்கு. ஐயா பிள்ளைலாம் விடாத. ஆல்ரெடி பெல்லம் கொண்டா சுரேஷ் அவர் வந்து அவருடைய பையன் சீனிவாசை வச்சு அதே போல சம்பந்தாவும் சேர்த்து ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு வந்து தமனா வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல பிளான் பண்ணி கீர்த்தி சுரேஷும் அவர் பையன் சீனிவாசை வச்சு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வீட்டாக அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த இரவு என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா தனுஷ். எல்லாருக்கும் லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் தெரியும், மகளிர் தினம் மணிக்கு ஐநா சபையில் வந்து ஐஸ்வர்யா தனுஷ் வந்து பரதநாட்டியம் ஆனாங்க. இதுக்கு வந்து பரத கலைஞர்கள்லாம் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக வந்து டான்ஸ் இருக்கும்போது இவங்க இப்படி பண்ணலாமா, அவங்களுக்கு வாய்ப்பு தந்துடலாமே அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏ நான் சரியாக பேசுகிறேன், சரியாக தான் இருக்கு. இது நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க பார்த்தா அது என்கரேஜ் பண்ணி நிறைய பேர் லைக் கொடுத்தாங்க. அந்த வீடியோ கட் பண்ணி பயங்கர பேர் காமெடியா ஆக்கி இப்போ வந்து யூடியூப்ல ஓபன் பண்ணாலுமே அதான் வைரலா போயிட்டு இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளவையா குடும்பப்படுத்துறது. ஆனா ஐஸ்வர்யா தனுஷ் வந்து ஐநா சபையில டான்ஸ் ஆனது அப்புறம் பாலிவுட்ல அவங்களுடைய தோழியான பிரியங்கா சோப்ராவை மீட் பண்ணிருக்காங்க. ஏன்னா மகளிர் டெய்லியா மீட் பண்ணி அவங்க ஜாலியா பேசியிருக்காங்களாம். அந்த நைட்டை வந்து என்னால மறக்கவே முடியாது, ஐ லவ் யூ பிரியங்கா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்டா வந்து ட்விட்டர்ல போட்டிருக்காங்களாம் ஐஸ்வர்யா தனுஷ். நடிகர் அஜித்னாலுமே பயங்கர சார்பு, அதனால அவர் மேல என்னைக்குமே ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை சதா. நடிகை சதா வந்து ஜெயம் படம் மூலியமா முடிவு சமீபத்தில் ஒரு டிவி ஷோவில் உட்காந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நாங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தமிழ் சினிமா பிள்ளை நிறைய நடிகர்கள் இருந்தால் கூட தலையை வந்து ரொம்ப பிடிக்கும், தலைனாலுமே எனக்கு பயங்கர ஈர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவன் முடிச்சு போடுறத பற்றியா, நம்மளை மாதிரி அவங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்னு. அது மட்டும் இல்லை, இந்த ஃபிலிம் யூஸ் நான் விஷயம் சொல்லியிருந்தேன், சதாவும் நடிகை ஸ்ரேயாவும் சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு வராங்க. சமுதாயத்தில் வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை எதிர்த்து போராடுற ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தோட பேர் வந்து டார்ச் லைட். தொழில்நுட்பத்தில் வரப்போது சூப்பர் ஸ்டாரின் 2.0 தமிழ் சினிமாவில் வந்து டாப் 10 ஒரு டைரக்டரில் ஃபஸ்ட்டு இடத்துல கொடுத்தா கூட அதுக்கு தகும், அவர் சங்கர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தகும். ஏன் அப்படின்னா அவர் படத்தில் கதை மட்டும் இல்லைங்க, ஒரு பிரம்மாண்டம் நிச்சயமாக இருக்கும். எந்திரன் படம் எல்லாம் தெரியும், பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக வந்து சூப்பர் ஸ்டார் உடைய ஆக்டிங்கில் கதை பிச்சிங்கன்னு போச்சு. இந்தியா டுடே மேகசினில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வந்தது, எந்த தமிழ் படம் எங்கேருந்து சுட்டதுன்னு. அதே போல் இந்த 2.0 இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் படம் வந்து எண்டுக்கு வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஜோடியாக வந்து நம்ம எமி ஜாக்சன் நடிக்கிறாங்க. அக்ஷய் குமார் ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட சேட்டலைட் விற்பனை மட்டும் 110 கோடி ரூபாய் விற்றுக்கிறாங்க. இந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், அதாவது எந்திரன் படத்தை விட கொஞ்சம் மிகைப்படுத்தி இருக்கணும் சொல்லிட்டு இந்த படத்தை வந்து 3D தொழில்நுட்பத்தில் படமாகிட்டு வராங்களாம். கலைஞர்கள்லாம் யாரும் புலம்ப கூடாது. கூல் 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 சக்கப்போடு போடுறாஜா அந்த படத்துக்காக சக்கப்போடு போடுறாங்க. யுவன் சங்கர் ராஜாவும் சிம்புவும் அவனுக்கு டேஞ்சரான பசங்க, கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணி. ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்து நிறைய நான் சொல்லியிருக்கேன். நம்ம சந்தான் நடிச்சிருக்க படம் வந்து சக்கப்போடு போடுறாஜா. இந்த படத்தை வந்து அவருடைய ஃப்ரெண்டு சேது பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நம்ம சிம்பு மியூசிக் பண்ணுறாருன்னு ஆகா சிம்புனாலே வம்பு பயங்கர லேட் ஆகணும் அப்படி பார்த்தாங்க. ஆனால் சும்மா ஷார்ட்டாகவும் நீட்டாகவும் சூப்பராக வந்து 5 சூப்பராக பாட்டு போட்டிருக்காரு. அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா ஃபர்ஸ்ட் பாடல் வந்து நம்ம அனிருத் பாடியிருக்காரு, ரெண்டாவது பாட்டு வந்து யுவன் சங்கராஜா பாடியிருக்காரு, மூணாவது நாலாவது வந்து புதுமுக பாடகர்கள் பாடியிருக்காங்க, அஞ்சாவது பாட்டு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சாங்கு என்னடி முனியமா அப்படின்னு ஒரு புத்த சாங்கு. இதில் சிம்புவோடைய அப்பாவும் அவருடைய அம்மாவும் பாடியிருக்காங்கிற விஷயத்த நேத்தே நான் ஃபிலிம் நியூஸில் சொன்னேன். இப்போ அடிஷ்னல் நியூஸ் என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக நம்ம சிம்பு வந்து அவர் ட்விட்டரில் வந்து ஒரு ட்விட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நம்ம சிம்புவும் யுவன் சங்கர் ராஜாவும் வந்து ஒரு பாடல் பாடுறா போல, என்னென்னா காதல் தேவதை அப்படின்ற தலைப்பில் ரெண்டு வரி வந்து பாடி காமிச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜாவுக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது படமும் சக்கப்போடு போடும், பாட்டும் சக்கப்போடு போடும்.
நடிகை சஞ்சிதா செட்டி நடித்த எங்கிட்ட மோதாதே இந்த படம் தள்ளி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விசேஷம் செஞ்சிடலாம் வாங்க. நட்டி எல்லாருக்கும் தெரியும், சதுரங்க வேட்டையை பார்த்து நடிச்சிருப்பாரு நட்டிங்கிற நடராஜ். அவர் நம்ம சூதுகவும் நடிகை சஞ்சிதா செட்டி, அதே போல் பார்வதி நாயர் இவங்கெல்லாம் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்க படம் வந்து எங்கிட்ட மோதாதே. மூஞ்சியில் ரொமான்டிக் இருக்கா? மூன்றாம் பிரிவு ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு, லூஸ் ஆட்டம். இந்த படத்தை வந்து பாண்டியராஜன் கிட்ட அஸ்டடா இருந்த ராமு செல்லப்பா அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ புலிவாலை பிடிச்சிட்டீங்க மிஸ்டர் நல்ல தம்பி, வாழ விட்டீங்கன்னா புலி உங்களை கடிச்சு மிஸ்டர் நல்ல தம்பி. இந்த படத்தை வந்து கடந்த 19 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தேட்டர் கிடையிலன்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம ராகவாளரன் சொல்லிய மொட்ட சிவா கெட்ட சிவா எல்லா தேட்டரில் வந்து ஆக்குபை பண்ணதுனால எங்களுக்கு தேட்டர் கிடையில அப்படின்னு இவங்க சொன்னாலும், இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சஞ்சிதா செட்டி பார்வதி நாயர் இவங்களுடைய வீடியோலாம் வந்து சுஜி வந்து விட்டதுனால இப்போதைக்கு இந்த படம்லாம் ரிலீஸ் பண்ணால் ஜனங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு கலெக்ஷன் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுமைப்பா இது. நம்ம சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் ஜீவன் நடிச்சிருக்க படம் ஜெயிக்கிற குதிரை இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. குறிப்பாக விஷால், ஆரியா, பெரிய பெரிய புடிசெல்லாம் கலந்துக்கும் போது அவருடைய ஃப்ரெண்டு ஆரியா என்ன சொல்கிறாருன்னா, விஷால் உன்னுடைய படம் ஆடியோ லான்ச்சுக்கு நீ கலந்துக்க மாட்டேன், அடுத்தவங்களுடைய ஆடியோ லான்ச்சு ஏன் நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிற அப்படின்னு கேட்கும்போது விஷால் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை சக்தி சிதம்பரம் வந்து ஒரு நல்ல ஒரு டேரக்டர், அவருடைய படத்தோட ஆடியோ லான்ச்சு மட்டும் இல்லை, இனிமேல் வந்து என்னுடைய படம் இல்லை எந்த படம் ஒரு ஆடியோ லான்ச் நான் கண்டிப்பாக நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு எவ்வளோ வந்து எனக்கு திட்டினா கூட எனக்கு கோபமே வராதுன்னு சொல்லியிருக்காராம். காலி பசங்கடா கழிச்சு ஃபைட்டுடா, கைவி ஊத்துற கான்செப்ட் ஃபைட்டுடா, கால மாட்டையே கதற கதற தான், கழுத கூட காத பத்துது. சமீபத்தில் வந்து விஷால கைது செய் கைது செய் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்க தேர்தல் நடந்த சண்டையை டிவியில் பார்க்கும்போது விஷாலுடைய அப்பாவும் அம்மாவும் ஆகா வாட்டர் காமெடி சூப்பர் காமெடியில் அப்படின்னு சொல்லி காமெடியாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் வந்து கோபமே வராது, சூப்பர் காமெடினு சொல்லியிருக்காங்களா, வாட் ஏ ஃபேமிலி வாட் ஏ ஃபேமிலி. இதே போல் காமெடி சீன் வருமானு சொல்லிட்டு விஷாலுடைய அப்பா அம்மா கேட்டிருக்காங்கன்னு ஒரு தரப்பு பேசிக்கிறாங்களாம். சினிமாவில் வந்து ஹீரோ வந்தா கூட வீட்டில் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து காமெடியாக தெரிஞ்சிருக்காரு விஷால்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்களாம். இன்னைக்கு வழக்கம் போல ஃபிலிம் நியூஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க, நாளைக்கு இதை விட சுவாரஸ்யமான பல சினிமா நியூஸோட வரேன். நான் உங்கள் ஃபிலிம் நியூஸ் தானா, பபாய்.